குறுகிய தொலைவு சென்று தாக்கக்கூடிய இரண்டு ஏவுகணைகளை வடகொரியா சோதனை செய்துள்ளது. வடகொரியாவின் தெற்கு ஹேம்மாங் மாகாணத்தில் இருந்து ஜப்பான் கடல்பகுதியை நோக்கி குறுகிய தொலைவு சென்று தாக்கும் இரண்டு ஏவுகணைகளை செலுத்தி பரிசோதனை மேற்கொண்டுள்ளது. இதற்கு ஜப்பான் தென்கொரிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. வடகொரியாவின் இந்த ஏவுகணை தாக்குதல் ஜப்பான் கடல் பகுதியின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகா தெரிவித்துள்ளார். இவை குறுகிய தொலைவு கொண்ட ஏவுகணைகள் என்றும், ஆனால் எந்த வகையைச் சேர்ந்தவை என்று தெரியவில்லை என்றும் தென்கொரியா கூறியுள்ளது. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடத்தப்பட்ட முதல் ஏவுகணை சோதனை இது என்றும் தென்கொரியா தெரிவித்துள்ளது.